தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். எம்பிபிஎஸ் சீட்டு கிடச்சி நம்ம தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ்சில் வந்து அலாட்மெண்ட் லிஸ்ட்லாம் எடுத்துகிட்டு காலேஜில் போய் சேர்ந்துருப்பீங்க நிறைய பேர். ஸோ நமக்கு மெசேஜும் பண்ணியிருந்தீங்க காலேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இன்னும் சில பேர் வந்து காலேஜில் சேராமல் இருக்கீங்க, அவங்களும் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே கண்டிப்பாக காலேஜில் போய் சேர போகிறீங்க. எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் இது வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் மட்டுமே இல்லை, எல்லாருக்குமே சேர்த்து தான் இது. ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய தமிழ் ஸ்டோரி சேனலின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். ஸோ நல்லா படிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த அடுத்த 6 வருடங்களாக நிச்சயமாக ஒரு என்ஜாய்ஃபுல் லைஃபாக கண்டிப்பாக இது உங்களுக்கு அமையும். நிச்சயமாக வந்து இந்த மாதிரி சந்தோஷமான தருணங்கள் இன்னும் மேலும் நமக்கு சந்தோஷமாக இருக்கணும்னா அடுத்து வரப்போகிற வருடங்களை ஃபுல்லாக நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த சந்தோஷங்கள் எல்லாமே நமக்கு இருக்குது. இது வந்து மிகப்பெரிய கனவு. பயங்கர கஷ்டங்கள் நீங்கள் பட்டிருப்பீங்க, நிறைய விஷயங்களை படிச்சிருப்பீங்க, நிறைய நேரங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க, கோச்சிங் சென்டர் போயிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த பலன் வந்து முழுசாக நமக்கு வந்து அமையணும், அந்த பலன் முழுசாக நமக்கு கிடைக்கணும்னா இப்போ சொல்ல போகிற விஷயங்கள்லாம் நீங்கள் நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயமும் அதுதான். ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் சேர்ந்த மாணவர்கள் நிறைய விஷயங்களை கவனிக்க வேண்டியிருக்கு. எந்த மாதிரி விஷயங்களை எப்படிலாம் நம்ம பண்ணணும், எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்ற விஷயங்களை பற்றி இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு டிஸ்கஸ் நான் பண்ண போகிறேன். சார், நாங்களாம் டாக்டர் படிக்கிறோம், நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம்லாம் கிடையாது, நிச்சயமாக எங்களுக்கு அது தெரியும் அப்படின்னா தெரியும், தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷம்தான். ஆனாலும் ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு 12 வருடங்கள் ஸ்கூல் லைஃப்பில் இருந்துட்டீங்க. இந்த 12 வருடம் ஸ்கூல் லைஃப்பில் சில விஷயங்கள் தேவையான பல விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க, சில விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள்லாம் செஞ்சுருப்பீங்க, சில விஷயங்களை உங்களால் தவிர்க்கவே முடியாது ஆனாலும் செஞ்சுருப்பீங்க, இது தவறு அப்படின்னு தெரிஞ்சால் கூட. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த காலேஜ் லைஃபுக்குள்ளே வந்துட்டால் இதெல்லாமே மறந்துடணும். நிறைய தியாகங்களை நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை விட்டால் மட்டும்தான் இன்னொரு விஷயங்களை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது உண்மை தான் இல்லையா? ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத சில விஷயங்கள் இருந்தாலும் அதை விட்டுட்டு தேவையான விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்கூல் லைஃப்பில் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதற்கு நேர் மாறாக நிச்சயமாக வந்து இப்போ இருக்கணும். சந்தோஷம் என்பது எப்பவுமே இருக்கணும், அதை நான் பற்றி சொல்லலை. நான் சொல்ல போகிறது இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை, ஸ்டடி அப்படின்னு சொல்ல போகிற இந்த விஷயங்களை பற்றி தான் மெயினாக சொல்ல போகிறது. இப்போ நீங்கள் காலேஜில் சேர்றீங்க, கிளாஸ் நடக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்குறீங்க, சாப்பிட்றீங்க, இந்த இடங்கள், இந்த கலாச்சாரம், அங்கே இருக்கிற கலாச்சாரம், அங்கே இருக்கிற உணவு, அங்கே இருக்கிற மக்கள், உங்கள் எல்லாரோடையும் நீங்கள் வந்து அடாப்ட் ஆகணும். நீங்கள் வந்து காலேஜில் போய் சேர்ந்து அப்புறம் அதாவது ஹாஸ்டலில் போய் சேர்ந்து நீங்கள் காலேஜில் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஹாஸ்டலில் தங்காமல் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு காலேஜில் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அந்த காலேஜ் அட்மாஸ்பியர்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக புதுசாகவே இருக்கும் எல்லாருக்குமே, ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு, தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு இவங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாரையுமே ஒரு நண்பர்களாக பாவித்து நண்பர்களாக எல்லாருக்கூடையும் பழகிக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரி, முக்கியமாக வந்து சீனியரால் உங்களுக்கு சின்ன ஏதாவது தொந்தரவுகள் வந்தால் கூட அதை பெருசுப்படுத்தாமல் ரொம்ப அதான் தியாகங்கள் சொன்ன தெரியுமா, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னு சொன்னாவே நிச்சயமாக உங்களால் சர்வை பண்ண முடியும். அந்த சர்வைவல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா முதல் வருடம் நீங்கள் கடக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். காலேஜ் புதுசு, அங்கே இருக்கிற அட்மாஸ்பியர் புதுசு, அங்கே இருக்கிற கல்ச்சர் புதுசு, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு புதுசாக இருக்கும், ரைட்டுங்களா? ஹாஸ்டலில் சாப்பாடு வேறு மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ரெண்டாவது அங்கே இருக்கிற டீச்சிங் மெத்தட், காலேஜில் இருக்கிற டீச்சிங் மெத்தட் அது வந்து கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ப்ளஸ் டூலேயும் சரி, டென்த்துலேயும் சரி படித்த விதங்கள் வேறு. நீங்கள் ஒரு கைடு வச்சுருப்பீங்க, அப்படியே மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க, ரைட்டுங்களா? காலேஜில் வந்து உங்கள் ஸ்கூலில் வந்து டீச்சர் சொல்கிற ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா அது எல்லாமே அவங்க புக்ஸை பார்த்து சொல்லுவாங்க, அதுக்குரிய ஆன்சர் இல்லாமல் உங்கள் கைடில் இருக்கும்போது கைடில் படிப்பீங்க, ஆன்சர் எழுதுவீங்க, இதுதான் நடந்திருக்கும். ஆனால் இங்கே இது இல்லாமல் இந்த நீட்டுக்காக நீங்கள் படித்தது எல்லாமே வந்து அந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் எம்சிக்யூஸாக வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அதே எதிர்பார்ப்பு நிச்சயமாக காலேஜில் இருக்குமானா இருக்காது. அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக கிளாஸ் நடத்துவாங்க, நோட்ஸ் நீங்கள் கடகடகடன்னு எழுதிட்டே இருக்கணும், ரைட்டாக உங்களோட லாங்குவேஜ் ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணணும், கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களால் நிச்சயமாக சர்வை பண்ண முடியும். அப்போது அங்கே இருக்கிற எல்லாமே உங்களுக்கு புதுசாக இருக்க போகுது. அந்த புதுசாக நீங்கள் ஏற்றுக்கிறது உங்கள் மனம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் கண்டிப்பாக ஏற்றுக்கும், கொஞ்சம் லேட் ஆகும், அது எல்லாமே நீங்கள் கடந்து தான் வந்தாகணும், ரைட்டுங்களா? ஸோ அதனால் இது நான் இதை பயமுறுத்துறதுக்காக சொல்ல வரல, நிச்சயமாக ஒரு தைரியம் உங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, பாய்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டிலேருந்து தங்கி ஹாஸ்டலில் வந்து தங்கிட்டு காலேஜுக்கு போகிறவங்க வீட்டெல்லாம் விட்டு வந்திருப்பீங்க, ரைட்டுங்களா? எத்தனை நாளுக்கு அப்புறம் திரும்ப நீங்கள் வீட்டுக்கு போவீங்க அப்படின்னு தெரியாது. அப்போ வீட்டில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே விட்டுட்டு நீங்கள் வந்திருப்பீங்க.
அப்போ ஒரு தனிமை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இங்கே இருக்கிற முகங்கள் எல்லாமே புது முகங்களாக இருக்கும். இதெல்லாமே நீங்கள் பார்க்கணும், கவனித்து பார்க்கணும். பரவாயில்ல, இதுதான் நம்ம லைஃப், இவங்க தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு அப்படின்ற மாதிரி உங்கள் மனநிலையை நீங்கள் வளர்த்துக்கணும். இதுதான் நம்ம இடம் அடுத்த 5 வருடத்துக்கு 6 வருடத்திற்கு, இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் இருந்தீங்கனாவே போதும், நிச்சயமாக நல்ல ஒரு லைஃப்பை உங்களால் சர்வைவ் பண்ண முடியும். இதில் முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், இந்த ஸ்டடி அப்படின்னு வரும்பொழுது, அதாவது படிப்பு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, சின்ன சின்ன டெஸ்ட்டு, அப்பப்போ அவங்க வந்து வீக்லி டெஸ்ட் வைக்கிறது, மந்த்லி டெஸ்ட் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே நடக்கும் காலேஜில். நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கிறவங்களாக இருந்தால் ஹாஸ்டல் வந்து படித்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. நீங்கள் அந்த படிக்கிற நேரங்களை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குங்க. நீங்கள் அங்கே படித்த மாதிரி எதிர்பார்க்காதீங்க, ப்ளஸ் டூவில் படித்த மாதிரியும் நீட் எக்ஸாமில் படித்த மாதிரி எதையுமே எதிர்பார்க்காம நீங்கள் ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ்ஸே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், அதுதான் உங்களோட கோலாக இருக்கணும். அந்த மாதிரி மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் படிக்கணும். நான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயங்கள், அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு அவங்க தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், ரைட்டுங்களா? அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் அவங்களும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். அதே போல் அங்கே இருக்கிற அட்மாஸ்பியர், அங்கே இருக்கிற ஃபுட்டு, இது எல்லாத்துக்கும் நீங்கள் அடாப்ட் ஆகியே ஆகணும். மனசு வந்து ஏற்றுக்கணும். கொஞ்சம் நாள் கஷ்டமாக இருந்தாலும் எல்லாமே கொஞ்சம் நாளாவை கண்டிப்பாக பழகிடும்ன்றதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் நடந்தீங்கனாவே போதுமானது. ஸோ இதில் முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் வந்து ஹேபிட்ஸ், அதுதான் அவங்க சொல்ல வரேன். ஹேபிட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது, நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி வேலைகளை அவங்க செய்வாங்க, பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவும் கூடாது, ரைட்டுங்களா? ஸோ நீங்கள் சரியானவர்களாக இருக்கணும், அது மட்டும்தான் உங்களுக்கு தேவை. நீங்கள் அடுத்தவங்க வந்து சில விஷயங்களை செய்கிறாங்க, இது தவறாக தெரியுதுன்னா அதில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் அவங்க கூட சேராமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது, அதை நீங்கள் பார்த்துக்கணும். இன்னொரு முக்கியமான, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருப்பீங்க உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ உங்கள் கூட இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் சகாக்கள், உங்களுக்கு கூட வந்து ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க இல்லையா, அவங்களும் உங்களை மாதிரியே அதே மாதிரி மதிப்பெண் எடுத்தவங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாப் காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த டாப் காலேஜில் நீங்கள் 580 எடுத்து போய் சேர்ந்துருக்கீங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்களும் அதே 580, 570, 570 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கண்டிப்பாக அவங்களும் எடுத்திருப்பாங்க. அப்போ எல்லாமே ஒரு டாப் ரேங்கராக இருப்பாங்க, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே டாப் ரேங்கர் அப்படின்னா, உங்கள் கிளாஸ் ரூமில் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கிளாஸ் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா, அல்லது 50 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா, அந்த 50 பேருமே உங்களை மாதிரி டாப் ரேங்க் எடுத்தவங்கன்னு மனசில் வச்சுக்கணும். டாப் ஸ்கோர் பண்ணவங்க நீட்டில். ஸோ அப்போ எல்லாருமே அந்த படிப்புன்றத உணர்ந்து படித்தவங்க, அப்போ அவங்க கூட போட்டி போகிறத நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் இந்த விஷயங்களை ரொம்ப ஜாக்கிரதை நீங்கள் கையாளணும். அப்போ ஒரு மதிப்பெண்ணாவது அவங்களோட எல்லா பர்ஃபார்மன்ஸிலும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பாக அது முன்னாடி இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டு இருந்தீங்கனாவே போதும். அதுதான் உங்கள் மைண்டில் இருக்க வேண்டிய விஷயங்கள். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். மைண்டில் வைக்க வேண்டிய விஷயங்கள் இது மட்டும்தான். உங்கள் கல்ச்சரை அடாப்ட் பண்ணுறீங்க, ஃபுட் அடாப்ட் பண்ணுறீங்க, காலேஜ் எல்லாம் பார்க்குறீங்க, ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறீங்க, ஓகே எல்லாம் சரி, ஆனால் சந்தோஷமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். அதே நேரத்தில் படிப்பு ஒன்று தான் பிரதானம் அப்படின்ட்டு அதை மட்டுமே மனசில் வச்சுட்டு இருந்தீங்கனாவே போதும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அதாவது வீட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் சரி, உங்களோட பேரண்ட்டு, உங்களுடைய சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், நிச்சயமாக எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, நாங்களும் இருக்கிறோம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண. ஸோ நல்லா படிங்க, வாழ்த்துக்கள். அடுத்த 5 வருடத்தில், அடுத்த 6 வருடத்தில் நீங்கள் ஒரு மருத்துவராக வெளி உலகத்துக்கு வந்து மிகப்பெரிய சேவையை வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.